சர்விகல் ஸ்பான்டிலோசிஸ் நிறைய பேர் காமனாக சந்திக்கிற பிரச்சனை தான். நிறைய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், டிரைவரு, இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த சர்விகல் ஸ்பான்டிலோசிஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்கும். முக்கியமாக ஏஜ்டு பர்சனுக்கு வந்து ரொம்ப 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 காமனாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு இந்த நெக்லையும் ஷோல்டர்லையும் ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு நல்ல மசாஜ் கொடுத்தாங்கன்னாவே போதும், அந்த ஸ்டிஃப் மசில்ஸ், அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாமே நமக்கு படிப்படியாக ரெடியூஸ் ஆகும். சித்த மருத்துவத்தில் நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மருந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னாக்கா, வாத வலி சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வாதத்தினால் வர தேய்மானமும் கண்ட்ரோல் ஆகும். இந்த மருந்து கூட நீங்கள் என்ன பத்திய முறையை வந்து கடைபிடிக்கணும்னாக்க, உப்பு புளி கம்மி பண்ணணும். ஏன்னா வலியை வந்து கம்மி பண்ணணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த்கே ஃபேனியர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சி எம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்ன அப்படின்னா கழுத்து எலும்பு தேய்மானம், சர்விகல் ஸ்பான்டிலோசிஸ். இதை சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சகனவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்விகல் ஸ்பான்டிலோசிஸ் வந்தால் என்னென்ன சிம்டம் இருக்கும், அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அந்த பிரச்சனையிலேருந்து முழுசாக எப்படி வெளியில் வர்றது அப்படின்றத நாம் இன்றைக்கி டாப்பிக்கில் பார்க்கலாம். சர்விகல் ஸ்பான்டிலோசிஸ் நிறைய பேர் காமனாக சந்திக்கிற பிரச்சனை தான். நிறைய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், டிரைவரு, இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த சர்விகல் ஸ்பான்டிலோசிஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்கும். முக்கியமாக ஏஜ்டு பர்சனுக்கு வந்து ரொம்ப 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 காமனாக இருக்கும். இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னாக்க, மெயினாக வந்து நெக் மசில்ஸ் வந்து பேக் சைடில் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அப்புறம் ஹெட்ஏக் இருக்கும். மெயினாக வந்து இந்த பின்மண்டையில் வந்து இந்த தலைவலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ரேடியேட்டிங் பெயின் இருக்கும். ரேடியேட்டிங் பெயின் வந்து கழுத்துலேருந்து இந்த எந்த சைடு இருக்கோ அந்த சைடு வந்து கை ஃபுல்லாக வலி பரவும். கழுத்துலேருந்து கை வரையும் வந்து பரவும். சில டைமில் வந்து தேல் கட்டின மாதிரி கடுக்கும். இந்த எல்போ ஜாயின் கட்டெல்லாம் வந்து ரொம்ப கடுன்னு கடுக்கும். இப்போது சர்விகல் ஸ்பான்டிலோசிஸ் இருந்துச்சுன்னா சிலருக்கு கிடினஸ் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா, நான் சொல்லியிருந்தேன் இந்த கழுத்து மசில் எல்லாம் பயங்கர ஸ்டிஃப் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டிஃப்னஸ்னால் நமக்கு வெர்டிப்ரல் ஆர்ச்சி வந்து நமக்கு வந்து ரெண்டு சைடும் வந்து சப்ளை ஆகும். இந்த முதுகு தண்டு எடுத்த வழியாக மூளைக்கு வந்து வெர்டிப்ரல் ஆர்ச்சி சப்ளை இருக்கும். இப்போது அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அந்த வெர்டிப்ரல் ஆர்ச்சியை வந்து கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு அதனால் இந்த குமிஞ்சு நிமிந்தும் போது இந்த பொசிஷன் வந்து நமக்கு மிஸ் ஆகிறதுனால, மூமெண்ட் கொடுக்கறதுனால அந்த வெர்டிப்ரல் ஆர்ச்சி கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகும், மடிஞ்சு போகும். ஸோ அதனால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து நமக்கு பிளட் ஃப்ளோ லேக் ஏற்படுறதுனால நமக்கு வந்து கிடினஸ் இருக்கும். அதனால் அவங்களுக்கு எப்போதும் ஒன்று குனிஞ்சு நிமிரும் போது, இல்லை படுத்து எந்திரிக்கும் போது, இல்லை உட்காந்து எந்திரிக்கும் போது அவங்க இந்த கிடினஸை வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் மெயின் சிம்டம்ஸாக இருக்கும் சர்விகல் ஸ்பான்டிலோசிஸ்க்கு. இதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு அப்படின்னாக்க, எக்ஸ்டர்னலாகவும் பார்க்கணும், இன்டர்னல் மெடிசனாகவும் கொடுக்கணும். அதான் வந்து இவங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நெக் மசில் ஸ்டிஃப் ஆகிருக்கும், ஷோல்டர் மசில் ஸ்டிஃப் ஆகிருக்கும், ப்ளஸ் வந்து ரேடியேட்டிங் பெயின் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு இந்த நெக்லையும் ஷோல்டர்லையும் ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு நல்ல மசாஜ் கொடுத்தாங்கன்னாவே போதும், அந்த ஸ்டிஃப் மசில்ஸ், அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாமே நமக்கு படிப்படியாக ரெடியூஸ் ஆகும். அதுக்கடுத்தது என்ன பண்ணணும், ஒரு சின்ன ட்ராக்ஷன் வந்து வர்மத்தில் வந்து கொடுப்பாங்க. அந்த இதை நெக்கை தூக்கி கரெக்டாக அந்த மிஸ்அலைன்மெண்ட்டாக இருக்கிறத பொசிஷன் பண்ணணும். அப்போ நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்பேஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்கு, இன்டர்வெட்டிபிள் ஸ்பேஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்கிறது கொஞ்சம் ட்ராக்ஷன் ஆகி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்டர்வெட்டிபிள் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால் நவ் கம்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா அதுக்கான ரிலீவ் ஆகும். இப்போ நம்ம இது பண்ணும்போதே நமக்கு கழுத்துலேருந்து கைக்கு பரவுற அந்த ரேடியேட்டிங் பெயின் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆயிரும். சித்த மருத்துவத்தில் நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மருந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னாக்க, வாத வலி சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக வாதத்தினால் வர தேய்மானமும் கண்ட்ரோல் ஆகும், நமக்கு வலியும் நல்லா குறையும். அதனால தான் இது வந்து வாத வலி சூரணம். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் வந்து நமக்கு சேரும் அப்படின்னாக்க, அமுக்கிற நாட்டு அமுக்கிற இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். மரம் மஞ்சள், ஆளி விதை, கண்டு பாருங்கி, சிறு தேக்கு, கொம்பருக்கு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷனுக்காக வெள்ளை குங்குலியம் இது சேர்த்தீங்க அப்படின்னாக்க
ரொம்ப சூப்பராக வேலை செஞ்சோம். இது என்ன பண்ணணும்னா, சம அளவு எடுத்து நல்லா நான் ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. காலையில் ஒரு டம்ளர், சாயந்தரம் ஒரு டம்ளர். பாலில் எடுத்துக்கணும். டீ காஃபி குடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். பாலில் எடுத்துக்கோங்க. இதை நல்லா போட்டு நல்லா பாலில் கொதிக்க வச்சுட்டு அதை காலையில் ஒரு டம்ளர், சாயந்தரம் ஒரு டம்ளர் எடுத்துட்டிங்கனாக்கா இது தேய்மானத்தை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ சப்போஸ் வந்து நவ் கம்ப்ரெஷன் ஆகி நமக்கு ரேடியேட்டிங் பெயின், அது டவுன் நவ் டேமேஜஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த மசில் ஸ்பேஸ், மசில் ஸ்டிஃப்னஸ் எல்லாம் நல்லா குறைக்கும். வலி உங்களுக்கு வந்து வித்தின் 1 வீக்கில் வந்து நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும். இந்த மருந்து கூட நீங்கள் என்ன பத்திய முறையை வந்து கடைபிடிக்கணும்னாக்கா, உப்பு புளி கம்மி பண்ணணும். ஏன்னா வலியை வந்து கம்மி பண்ணணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சாப்பாட்டில் உப்பு புளி வந்து கம்மி பண்ணி தான் ஆகணும். ப்ளஸ் வந்து எண்ணெய் பலகாரங்கள் அதிகமாக வேண்டாம். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. பாவக்காய் அகத்திக்கீரை கம்பல்சரி எடுக்கக்கூடாது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இந்த மருந்து எடுத்துக்கிட்டு கூட எக்ஸ்டர்னல் தெரப்பி கொடுக்கும்போது வித்தின் எ வீக் நீங்கள் செர்விகல் ஸ்பான்டிலோசிஸ்லேருந்து வெளியில் வரலாம். கிடினஸ் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார வந்து இந்த ட்ராக்ஷன் மட்டும் ப்ராப்பராக கொடுத்தா உங்களுக்கு அந்த உடனே வந்து கிடினஸ் வந்து வரதஸ்ட் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதிகமாக இந்த செர்விகல் ஸ்பான்டிலோசிஸ் வந்து யாருக்கு அதிகமாக வருதுனாக்க, அதிகமாக ஒரே இடத்துல உட்காந்து மொபைலோ இல்லை சிஸ்டமோ யார் அதிகமாக பார்க்குறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வருது. அடிக்கடி கழுத்து தூக்கி நட்டு எடுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னாக்கா அந்த ஜாயிண்ட் எல்லாமே வந்து நம்ம அடிக்கடி நட்டை எடுக்கும்போது வீக் ஆகும். ஸோ அதனால் அதை வந்து பண்ணக்கூடாது. ப்ராப்பராக வந்து எக்ஸசைஸ் வந்து நம்ம கொடுக்கணும். செர்விகல் மசிலுக்கு டெய்லியும் குறைஞ்சது காலையில் சாயந்தரம் ஒரு 5-5 வாட்டியாவது நல்லா நெக்கை ரொட்டேஷன் பண்ணி அந்த மூமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நமக்கு மெயின்டைன் ஆகும், செர்விகல் ஸ்பான்டிலோசிஸ் வந்து நமக்கு வராது. இந்த மாதிரி சித்த மருத்துவ குறிப்புகளுக்கு இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. இது போன்ற நிறைய பதிவுகளோட நான் தொடர்ந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.